ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். பிக்பாஸ் சீசன் 5 முடிவடைய இன்னும் ஒரே ஒரு வாரம் மட்டுமே இருக்கிற நிலையில் இந்த வாரம் ஒரு போட்டியாளர் எலிமினேட் ஆகி வெளியே போக போகிறாங்க. ஏற்கனவே சிபி 12 லட்சம் ரூபாய் பணத்தோட வாக் அவுட் பண்ணியிருக்கிற நிலையில் வீக்கெண்ட் எபிசோடில் வரப்போகிறது 2வது எலிமினேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். தற்போது இருக்கிற போட்டியாளர்களில் அமீர் தவிர எல்லாருமே நாமினேட் ஆகியிருக்காங்க. இதில் சிபி வெளியே போயிருக்கிறதால மிச்சம் 5 போட்டியாளர்கள் எலிமினேஷன் ரிஸ்கில் இருந்துகிட்ருக்காங்க. இவங்களில் ராஜுவும் பிரியங்காவும் எலிமினேட் ஆக மாட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ தாமரை, நிரூப், பாவனி இவங்க 3 பேரில் ஒருத்தர் கண்டிப்பாக எலிமினேட் ஆக போகிறாங்க. இந்த 3 பேருமே ஓட்டிங்கில் சரிசமமான நிலையில் தான் இருந்துகிட்ருக்காங்க. இவங்களில் யார் வேணால் எலிமினேட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற நிலை தான் இருந்துகிட்ருக்கு. தாமரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பெருசாக அவங்க மேலே நெகட்டிவ் மார்க்ஸ் எதுவும் கிடையாது. அடுத்து பாவனி எப்பயும் அமீர் பின்னாடியே சுற்றிட்டுருக்கிறதால கொஞ்சம் நெகட்டிவாக இருக்காங்க. நிரூபத்தி சொல்லவே வேணாம், டேர் அண்ட் சாக்ரிஃபைஸ் டாஸ்கோட முதல் கால்லையே செம்மையாக பொய் சொல்லி எல்லாரையும் குழப்பி வச்சு ஆடியன்ஸையும் இரிட்டேட் பண்ணி வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டேஞ்சர் ஜோனில் இருக்கிற 3 பேரில் நிரூப் தான் முதல் இடத்துல இருந்துகிட்ருக்காரு. ரொம்ப கம்மி ஓட்டு வித்தியாசம்தான் 3 பேருக்குமே இருந்துகிட்ருக்கு. அதே நேரம் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லி தாமரை, பாவனி யாராவது ஒருத்தரை எலிமினேட் பண்ணாலும் நம்ம ஆச்சரியப்பட முடியாது. ஏன்னா ஓட்டிங் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கிறதால இதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தற்போது இருக்கிற நிலைமையில் ராஜு டைட்டில் வின்னர், பிரியங்கா ரன்னர் அப்படிங்கிறது எல்லாருமே கெஸ் பண்ணி வச்சிருக்கிற ஒரு விஷயம். ஆனால் செகண்ட் ரன்னர் யாருக்கு போகும் அப்படிங்கிறதுக்கு தான் இங்கே போட்டியே நடந்துகிட்ருக்கு. யார் செகண்ட் ரன்னராக ஆவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்கள்.